வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோடய பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம்? நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எனக்கு நிறைய சோம்பலாக இருக்குது, வேலையை செய்யவே முடியல, அதிலிருந்து வெளியில் வருவது எப்படி என்று நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதற்கான பதிலை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகின்றேன். எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். சோம்பல்லிருந்து வெளில வர்றது எப்படிங்க? இந்த கேள்வியே முதல்ல தவறு. உங்களோட பிரச்சனை சோம்பலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களின் பிரச்சனை சோம்பலாம். ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்போது காலையில் அலாரம் எத்தனை வாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க? ஆனால் கிரிக்கெட் இருக்கும்போது அதிகாலை 2 மணி, 3 மணி, 4 மணிக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களால் எழுந்திக்க முடியுது. ஆனால் மறுநாள் பரீட்சை இருக்குது அப்படின்னா எழுந்துக்க முடியல காலையில். ஏன்? இது சோம்பல் கிடையாதுங்க, இது சோம்பல் இல்லை. உங்களோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கடமையில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லை, அந்த கடமையில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை. மறுபக்கத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அதை விட, அதாவது அந்த கடமையில் இருக்க வேண்டிய ஆர்வத்தை விட அதிக அளவு ஆர்வம் வேறு ஏதோ விஷயத்தில் இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. இது சோம்பல் கிடையாதுங்க, உங்களின் கவனம், உங்களின் ஈடுபாடு வேறு எதுலேயோ அதிகமாக இருக்கின்றது. எப்படி சரி செய்கிறது? உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும்ல, அதில் உங்களின் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கணும். அதை தான் நீங்கள் யோசிக்கணும், அதை நோக்கித்தான் நீங்கள் நகர வேண்டும். எப்படி? இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த படிப்பில் ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவது எப்படி அப்படின்னு யோசிக்கணும். அப்போ அடுத்த கேள்வி, ஏன் எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை அப்படின்ற கேள்வி வரும். அதற்கு பதில் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை? எனக்கு சொல்லி கொடுக்கறது புரியல, இல்லைன்னா எனக்கு ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கல, எல்லா இடமும் கூச்சலாக இருக்குது, டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, பாட்டு சத்தமாக இருக்குது, படிப்பில் ஒரு கவனம் செலுத்த முடியல, இல்லைன்னா டியூஷன் அனுப்புகிறாங்க, அந்த டியூஷனில் எந்த ஒரு உபயோகமும் இல்லை, அவங்க சொல்லி கொடுக்கறது எனக்கு புரியல அப்படின்னு அந்த பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த கேள்வியை தங்களிடம் கேட்டுக்கொள்வதே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மேஜிக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாத்திரையை சாப்பிட்டு தீர்வு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது, என்றைக்குமே நடக்காது. தீர்வு உங்களுக்குள் தான் இருக்கின்றது, தீர்வை நீங்கள் உங்களுக்குள்ளே தான் செயல்படுத்தணும். எனவே நீங்கள் தான் அதில் ஒரு மெயின் ரோல். இந்த கேள்விகளை எல்லாம் உங்ககிட்டயே நீங்கள் கேட்கணும். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா காலையில் நேரத்துக்கு எழுந்துக்க முடியல அப்படின்னா, ஏன் என்னால் காலையில் நேரத்துக்கு எழுந்துக்க முடியல, என்ன காரணம்? ஏன் வேலைக்கு போகிறதுல எனக்கு ஆர்வம் இல்லை, என்ன காரணம்? வேலை எனக்கு பிடிக்கலையா? மேனேஜர் வந்து ரொம்ப ஒரு திட்டிக்கிட்டே இருக்காரா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரா, கூட வேலை பார்க்குறவங்க வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்களா, இல்லைன்னா அந்த வேலையில் எப்போவுமே மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றதா, என்ன காரணம் கேளுங்க, உங்ககிட்டே நீங்கள் கேளுங்க. இப்போ நான் லைஃப் கோச்சிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இதில் நிறைய கேள்விகள் நான் கேட்பேன். ஏன்னா யாருமே அவங்கள கேள்வி கேட்கறதே இல்லை. எனவே நான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். லைஃப் கோச்சிங்கில் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, ஏன் இதை செஞ்சீங்க. இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் உங்ககிட்ட கேட்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். கேள்விகளை கேட்டால்தான் ஒரு விடை கிடைக்கும், சரிங்களா? எனவே சோம்பல் உங்களோட பிரச்சனை இல்லை. எதில் கவனம் இருக்கணுமோ, எதில் ஆர்வம் இருக்கணுமோ அதில் இல்லை.
அதை விட அதிக ஆர்வம், கவனம், ஈடுபாடு வேற எதுலேயோ இருக்கு. அது சினிமாவாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், வேற எதுலையோ ஒன்றில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. நிறைய பேருக்கு வீடியோ கேமாக இருக்கலாம். எனவே அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். கடமையில் உங்களின் ஈடுபாட்டை செலுத்த வேண்டும். ஈடுபாட்டை அதிகரித்து கொள்வது எப்படி? இதுதான் உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. உங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. உங்ககிட்ட எந்த பதிலும் இல்லை என்றால் அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, இல்லை வேறு யார்கிட்டையாவது கேளுங்க, சரிங்களா? கேள்விகளை முதலில் உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும். ரொம்ப 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 அவசியங்க. இன்னொன்று, கமிட்மெண்ட். அதாவது நான் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட், ஒரு உறுதி நிறைய பேருக்கு இல்லைங்க. இப்போ நான் பல வருஷமாக வாங்க பேசலாம் சேனலில் திங்கக்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், தமிழ் மோட்டிவேஷனில் புதன்கிழமை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்? கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு வர வேண்டும். என்னோட வேலையே அதிக அளவில் சிந்திக்கின்ற வேலை. அதிக அளவில் சிந்திக்க 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 எப்போதாவது ஒரு மனசோர்வு ஏற்படும். அப்போ இதை வந்து நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாமான்ற ஒரு தாட் எட்டி பார்க்கும். ஆனால் கமிட்மெண்ட் இல்லை, இல்லை வேறு வழி இல்லை. நாளைக்கு எனக்கு அதில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, இன்னைக்கு இதை செய்தாக வேண்டும். அப்போ தான் திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் வீடியோ வெளிவரும், மக்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பார்க்கணும் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். நிறைய பேருக்கு அது இல்லை என்பது தான் வருத்தமான விஷயம். கமிட்மெண்ட், எதையுமே கமிட் பண்ணிக்கிறது இல்லை. ஃப்ரீயாக இருந்தால் நான் செய்வேன், ஃப்ரீயாக இருந்தால் நான் புக்கு படிப்பேன், ஃப்ரீயாக இருந்தால் அதை பண்ணுவேன், ஃப்ரீயாக இருந்தால் இதை பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? அது சாத்தியமே இல்லை. நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளோட கேலண்டர்லேயோ டைரியிலையோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். இல்லை என்றால் அதை செய்வது கடினம், சரிங்களா? ஏன்னா இது டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த உலகம். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இங்கே இருக்குது. அதை மீறி நீங்கள் வந்து கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னா கமிட்மெண்ட்டோட அதை வந்து எங்கேயாவது குறித்து வைத்து கொண்டு இந்த நேரத்தில் நான் இதை செய்தே தீர்வேன் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தோட ஒரு மன உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும், சரிங்களா? அது ரொம்ப 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 முக்கியங்க. உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும். அது படிக்கிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டு வேலைகள் செய்வதோ ஏதோ ஒரு கடமை உங்களுக்குன்னு இருக்கும்ல, அதை நீங்கள் சரியாக செய்கிறீர்களா இல்லையா? செய்யலைன்னா ஏன்? ஏன் உங்கள் கடமையில் உங்களுக்கு ஈடுபாடும் கவனமும் குறைவாக இருக்கின்றது அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். நான் இதையெல்லாம் படிச்சுட்டு அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன், சரிங்களா? இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? நான் என் கடமையை செய்கின்றேன், நான் என் கடமையை செய்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். பிரபஞ்சம் உங்களின் கடமையை செய்வதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் லிங்க்கு தெரியும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.